அண்டுபெரும் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்து உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கைன்ற தின தியானத்தின் மூலமாக எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஹலைலுயா ஆண்டுடைய பெரிதான கிருமையினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தை அனுப்பி தந்து கொண்டு இருக்கிறார் அந்த வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்துகிறது அந்த வார்த்தை தான் நம்மளை தைரியப்படுத்துகிறது அந்த வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கிறது ஹலைலுயா இன்றைக்கு கூட கர்த்துடைய வார்த்தைக்குள்ளே கடந்து சொல்வோம் எடுத்து வாசிக்க கேட்கலாம் ஆதி ஆகும் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசந்த வாசிக்க பார்க்கலாம் நோவாவுக்கோ நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது கத்துடைய கண்களிலே கிருபை கிடைத்தது ஒரு மனுஷனுக்கு கத்துடைய கண்களில கிருபை கிடைக்குமானா அது சாதாரணமா இருக்குமா எத்தனை பெரிய பாக்கியம் அருமையான தேவை பிள்ளைல இங்க சொல்லப்பட்டிருக்க நோவாவுக்கோ கத்துடைய கண்களில கிருபை கிடைச்சுதான் ஆனா நோவா வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுங்களா அதே ஆதியாகம் ஆகும் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிங்க பார்க்கலாம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் பாருங்க கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் ஏன் தான் இந்த மனுஷனை படைத்தனோ அவர் இறுதியத்துக்கு எவ்வளவு கொடுமையான மனிதர்களாய் காணப்பட்டிருப்பாருங்க எவ்வளவு பாவத்தின் உச்ச கட்டத்தில் இருந்திருப்பாருங்க அருமையான தேவைப்படையில ஆனா ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் நோவாவை நீதிமானாக கண்டாரா அவன் எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நோவாவுக்கு கர்த்தர் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாரு என்ன அசைன்மெண்டை கொடுக்குறாரு ஒரு பேழையைக் கட்டுப்படியான ஒரு வேலையை கொடுக்கிறார் அதே ஆதி அ புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசந்தம் வாசிங்க பார்க்கலாம் சகல விதமான மாம்ச ஜீவன்களிலும் ஓகே ஆணும் பெண்ணுமாக வகைக்கு ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு உயிருடன் காக்கப்படுவதற்கு ஐமீன் அதே ஆதியம் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசந்த கூட வாசிங்க பார்க்கலாம் ஜலப்பிரவாகத்துக்கு தப்பும்படி ஜல தப்பும்படி ஏன் ஆண்டர் பேழைய கட்ட சொன்னார் சொன்னா அந்த மிருக ஜீவன்களும் நோவாவும் நோவாவின் மனைவி அவன் பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களுடைய மனைவிகள் ஆக மொத்தம் எட்டு பேரும் காக்கப்பட வேண்டும் ஆமென் ஜல தப்ப வேண்டும் அதற்காக தான் ஆண்டர் பேழைய கட்ட சொன்னார் தேவ பிள்ளைகளே ஒன்னு சொல்லிட்டோமா அவர் கிருப நம்மளை பாதுகாக்கிறது ஆமென் அவர் கிருப எல்லா தீங்குக்கும் நம்மளை தப்பு புஸ்தகம் எண்பத்தி ஆறாம் பதிமூன்றாம் நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது நீர் எனக்கு பாராட்டின கிருப பெருசு என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வித்தி என் ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்பு வித்தீராமே சங்கீதக்காரன் சொல்றாரு என் ஆத்மாவை பாதாளத்துக்கு நீங்க தப்பு வைக்கிறீர் அதே சங்கீத தொண்ணூற்றி ஒன்று பதினைந்தாம் வசந்த கூட வாசிப்போம்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட எடுத்து வாசிக்க கேட்கலாம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அவன் நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன் அருள செய்வேன் ஆபத்தில் ஆபத்தில் நானே அவனோடு நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை தப்பு வித்து ஹலேலூயா தேவ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சதுனால கர்த்தர் நோவாவை பாதுகாக்கிறார் குடும்பத்தை பாதுகாக்கிறார் ஜல பிரவாகத்திலிருந்து தப்புவிக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தனை பாதுகாக்கிறதுக்கு உண்மையில் அவர் இருக்கிறார் கர்த்தனை தப்பு தப்புவிப்பதற்கு உண்மையில் வரக்கறா எல்லா தீங்குக்கும் தப்பு வைப்பார் விபத்துகளுக்கு தப்பு வைப்பார் சத்துருவின் கண்ணிகளுக்கு தப்பு வைப்பார் அவர்களை பாதுகாப்பார் அருமையான தேவப்பள்ள ஆமன் பாதாளத்திலிருந்து நம்மளை தப்பு வைக்கிற கர்த்தர் உங்களை விட்டுவாரா நோவாவை தப்பு வைத்த என் ஆண்டவர் உங்களை நிச்சயம் பாதுகாப்பார் அருமையான தேவப்பள்ளையில ரட்சிப்பு என்ன பேளைய கர்த்த நமக்கு கொடுத்து

தப்பு வைப்பீராக சபிக்கிறோம் எல்லா தீங்கு கைமையில விளக்கி காத்து கொள்ளுங்க அண்டு வரே இப்படிப்பட்ட கொடுமையான காலத்தில் நீ தப்பு வைக்கிற தேவனாய் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடி ஆசோத்திரம் இந்த நாள் முழுதும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்ட எல்லா விபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் நாச மோசங்களுக்கும் விளக்கி காத்து ஆசீர்வதிங்க ஏசிவின் மூலம் சமம் கிளம்பிதாவே ஆமேன் அவரை பாதுகாக்கிற கத்தை அவர்களை தப்பு வைக்கிற கருத்தர் நிச்சயமாக நடத்துவார் தைரியமாக போங்க ஆண்டுவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே